Hi, good morning. நிறைய பேர் என்னோட டெய்லி ருட்டீனை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இன்னியோட ஸ்பெஷல் இஸ் மை டெய்லி ருட்டீன். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஸோ காலையில் மை டே பிகின்ஸ் அட் 5:30 இன் த மார்னிங். ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பசங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. நானும் என் ஹஸ்பண்டும் தான் ஸ்கூலிங்கை நடத்திட்டுருக்கோம் என் பசங்களுக்கு. வி ஆர் ஹோம் ஸ்கூலிங் தம். ஸோ 5:30க்கு எழுந்து அவங்கள 6:30க்கு எழுப்பினா தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்ரி டே இஸ் அ பிஸி டே இன் மை லைஃப். கொரோனாவுக்கு முன்னாடி என்னோட டெய்லி ருட்டீன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எழுந்து குளிச்சு கலகலன்னு ஷூட்டிங்க்கு கிளம்பணும். இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டே. பட் இப்போ 1.5 வருஷமாக வேலைக்கும் போக முடியல. அண்ட் குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது படிப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் இருக்கு. ஸோ ஃபுல் டே செம்ம பிஸிங்க. ஒரு ட்ரெட்மில்ல 24 hours ஓடுற ஒரு இஃபெக்ட். ஸோ எழுந்த அடுத்த நிமிஷத்துலேருந்தே வேலையான வேலை தான். ஸோ ஒரு பெட்டு நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நான் எழுந்துச்சு பெட்டு பண்ணது தான் வழக்கம். என்ன உங்கள் பக்கத்தில் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. புதுசாக எங்கள் வீட்டில் பப்பி வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த பப்பியை தனியாக அவர் கீழே வச்சு ஃபுல் நைட் அந்த பப்பியை பார்த்துக்கிறாரு. ஸோ வி டேக் டர்ன்ஸ். இன்னைக்கு நைட்டு அவர் அந்த பப்பியை பார்த்துக்கிட்டாருன்னா நாளைக்கு நைட்டு என்னோட டியூட்டி. பப்பி அஃப்கோர்ஸ் மேலேயும் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுக்கலாம், பட் ரெண்டு பேரோட ஸ்லீப்பும் கெட்டு போகும். ஷீ இஸ் வெரி வெரி ஸ்மால் இல்லையா இந்த ஜிப்சி குட்டி. ஸோ ஜிப்சி குட்டி கீழே இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் இந்நேரம் முடிச்சு ஜிப்சிக்கு சுசுவெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ நான் கிடக்க நேரம் சீக்கிரம் இந்த பெட்டெல்லாம் முடிச்சுட்டு கீழே போயிடுறேன். பண்ணி முடிச்சாச்சு. கடகட இப்போ நான் போய் குளிக்கணும். ஏன் 5:45 குளிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆரம்பித்த பிறகு குளிக்கணும்னா 11:30 12 கூட ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ எழுந்து அடுத்த நிமிஷமே நான் குளிச்சுட்டு கீழே போகிறது தாங்க இப்போ வழக்கம் ஆயிடுச்சு. ஹாய். ஸோ குளிச்சு பல் தேய்ச்சி ஃப்ரெஷ் ஆயாச்சு. அண்ட் ஃபஸ்ட் திங், கட்ட கடகட நான் ரெடி ஆகணும். இது வந்து எப்படி சொல்கிறது, வீட்டில் தான் இருக்கும். ஸோ பெருசாக ரெடி ஆகிறது ஒரு மிகப்பெரிய வேலையே கிடையாது. ஒரு 5 மினிட்ஸில் நான் ரெடி ஆகிடுவேங்க. ஏன்னா மெயின் இம்பார்ட்டண்ட்டான வேலை, காஃபி குடிக்கணும், கீழே போய் ஜிப்சிக்கு குட் மார்னிங் சொல்லணும், என்னோட ஹஸ்பண்டுக்கும் குட் மார்னிங் சொல்லணும், குழந்தைங்கள எழுப்பணும், நிறையா வேலை இருக்குங்க. ஸோ குவிக்லி வி ஹாவ் டு கெட் ரெடி. டைம் இப்போ 6 o'clock ஆகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் மை டே. குட் மார்னிங், குட் மார்னிங, குட் மார்னிங, குட் மார்னிங, குட் மார்னிங, குட் மார்னிங, குட் மார்னிங். பாருங்களேன், என் ஹஸ்பண்டுக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜிப்சி வரவேற்புக்காக ரெடியா இருக்கும். காலையில 5:30க்கெல்லாம் ஜிப்சி அவே சாப்பிட்டு வெளியில சுசு எல்லாம் போயிட்டு நாங்க 6:30க்கெல்லாம் தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவோம். So this is our awake time. Good morning. Did you say hi? Hi, Jim. Say hi. Hi, day. Kadikka kudada da. Day, kadikka da. Say good morning. Hello. Ay, kadikka da varengla. Good morning. Good morning. Good morning. என் ஹஸ்பண்ட் பாவம் ஜிப்சியை ஃபுல் நைட் கவனிச்சிருப்பாரு. ஸோ டயர்டாக இருப்பாரு. காலையில் பாருங்க, ஜிப்சியை மடியில் வச்சுட்டு இங்கே டிவி பார்த்துட்டு இருக்காரு. குட் மார்னிங். Says good morning. Good morning. Good morning. Yeah. Come on, get ready. Come down and play with Gypsy. So kids வந்து இப்ப half an hour ஜிப்சி தூங்குற வரைக்கும் விளையாடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் டே ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. இந்த டைம்ல மௌனிகா எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. That's the best part of my day. காலையில நம்ம காஃபி போடுறத விட யாராவது ஒரு நல்ல கப் காஃபி நமக்கு
எடுத்தாங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் என்னோட லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. ஸோ எஜுகேஷன்னால இப்போ வந்து மௌனிகா டெய்லி காலையில் மற்ற வேலை, அதாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட், கிச்சன், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் குழந்தைங்களை எழுப்பி அவங்க ரெடி பண்ணி பாடம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஸோ கொரோனா டைமில் வந்து எல்லாருக்கும் அவங்க அவங்க வேலை அப்படின்ட்டு பிரிச்சிட்டோம். ஸோ இட்ஸ் எ லிட்டில் பிட் மோர் எஃபிஷியன்ட், மோர் ஈஸி. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ அவரோட ஒர்க் இமெயில்ஸ் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குழந்தைங்க நாய்க்குட்டியோட விளையாடி முடித்த பிறகு ஸ்டடீஸுக்கு ரெடி அப்படின்னு அவரை கூப்பிட்டோன்னா அவர் வந்து மேத்ஸ் அண்ட் இவிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட்ஸ் இருப்பார். நான் வந்து நார்மல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் இப்போ தான் குழந்தைங்களுக்கு தமிழ் வேற ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லா கஷ்டமான சப்ஜெக்ட் தான் அப்படின்னு நான் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் காஃபி தென் படிப்பேன். மை மார்னிங் பெட்ரோல், அதாவது ஒரு ஸ்ட்ராங் கப் ஆஃப் ஃபில்டர் காஃபி. ஸோ இப்போ நான் காலையில் குழந்தைங்க நாய்க்குட்டியோட விளையாடும் போது கிச்சனுக்குள்ளே வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி, குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி, அதே டைம் வந்து மௌனிகாவோட மெனு டிஸ்கஸ் பண்ணுவேன். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா எல்லாரோட வீட்லேயும், இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன, டின்னருக்கு என்ன, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன, அந்த டிஸ்கஷன் இப்போ நடக்கும். அண்ட் சிம்பிளாக ஈஸியாக தான் ஒரு மெனு போடுவோம். பிகாஸ் இந்த லாக்டவுன் டைமில் பெருசாக இலாபரேட்டாக ஒரு மெனு போட்டால் யாருங்க சமைக்க போகிறாங்க? ஸோ சிம்பிள் மீல்ஸ் தான், பெருசாலாம் நாங்கள் சமையல் பண்ண மாட்டோம். பிகாஸ் இந்த கொரோனா டைமில் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாப்பாடு சமைச்சா அப்போ எப்போங்க வேலை முடியறது? உங்களுக்கு வேணுமா மாம்பழம்? குட் மார்னிங் மௌனிகா. குட் மார்னிங். ஸோ மௌனிகா வந்து காலையில் எழுந்து எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கொரோனா இல்லாத டைம், குழந்தைங்க ஸ்கூல்லாம் போயிட்டு இருந்த டைமில் நானும் கிச்சனில் காலையில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் இப்போ வந்து பசங்க படிப்பு பார்க்கறதுனால கிச்சன் மார்னிங் இன்சார்ஜ் இஸ் மௌனிகா. அண்ட் அவங்க தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மெனு எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் மௌனிகா இன்னைக்கு? For kids, pancake with banana on top. For adults, idiyappam with sambar. ஓ பாருங்க, அவங்களே மெனு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, எந்த ஸ்டாக் இல்லை எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. புருஷன் வந்து காலையில் இந்த ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட விடாமல் நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மறைச்சிட்டு இருக்காரு. வாட்ஸ் தி பிளான் ஃபார் டுடே? வாட் சப்ஜெக்ட் யூ ஆர் டீச்சிங்? டபுள் மேத்ஸ் என் பையனுக்கு, என் பொண்ணு பாவம் என் கிட்ட மாட்டிக்கிச்சு லாங்குவேஜுக்கு. ஸோ ஐ கோ சி 15 மினிட்ஸ். ஹாஃப் அன் ஹவர், சரி ஹாஃப் அன் ஹவர் வேணுமா? ஸோ அதுக்குள்ளே நான் போய் குழந்தைங்களோட பெட்டெல்லாம் போட்டு ஹாஃப் அன் ஹவரில் கிளாஸ் ஆரம்பிக்கும். ஜிப்ஸி இங்கே தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஜிப்ஸி தூங்கினா தான் பாடம் ஆரம்பிக்கவே முடியும் இந்த வீட்டில். இல்லைன்னா ஜிப்ஸி போடுற லூட்டி என் பசங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஜிப்ஸி தூங்கிருடா, அப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும். குட் கேர்ள் ஜிப்ஸி. கொரோனா டைம்ல நாங்கள் வந்து வேலையை பிரிச்சுட்டு டிவைட் அண்ட் காங்கர் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம். மேலே பெட்டெல்லாம் தட்டி போட்டு, பெட்ஷீட் மடிச்சு, கொஞ்சம் டஸ்டிங் பண்ணி, அந்த வேலையெல்லாம் என் டிபார்ட்மெண்ட். நான் இதை பண்ற அதே டைம்ல கீழே மௌனிகா வந்து சோஃபா தட்டி போட்டு, அந்த குஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணி, டைனிங் டேபிளுக்கு கவரை கரெக்டாக போட்டு, கீழே வந்து அவங்க டிபார்ட்மெண்ட், மேலே வந்து என் டிபார்ட்மெண்ட். ஜிப்ஸியை பார்த்துக்கிற முக்காவாசி வேலை வந்து என்னோட ஹஸ்பண்டோட டிபார்ட்மெண்ட். குழந்தைங்க குழந்தைங்களாம் இருக்க போறாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓவர். ஸோ அவங்களுக்கு அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் ஜிப்ஸியோட ஃபுட் போல்ஸ் கழுவுறது, ஜிப்ஸியோட விளையாடுறது, ஜிப்ஸி தூங்கும் போது யாராவது ஒருத்தர் அங்கே 24 hours உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க வந்து சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் பண்ண போயிருக்கா. ஒரு சப்ஜெக்ட் படிப்பு முடிச்ச உடனே தான் பிரேக்ஃபாஸ்டே எங்க வீட்டில். என் பையனுக்கு நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். பட் அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து என்னோட பொண்ணு, அவ தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவா. அதுக்கு நான் ஒத்துக்கணும். இஷாந்த் கெட் ரெடி ஃபாஸ்ட். ஸோ இஷான் வந்து படிப்புக்கு ரெடி ஆயாச்சு. கையில் புக்கு பென்சில் எல்லாம் எடுத்துட்டு அப்பா கிட்ட கீழே போகிறாரு. என்னடா சப்ஜெக்ட் உனக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு? கணக்கு. ரெண்டு சப்ஜெக்ட் கணக்கு. அப்பா வந்து பேக் டு பேக் 2 periods எடுக்க போறாரு. கோ, நல்லா படி, பெஸ்ட் ஆஃப் லக். என் பொண்ணுகிட்ட முடிய கட் பண்ணு நானும் ரொம்ப வருஷமா கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவ கட் பண்ண மாட்டேன்றா. இந்த டெய்லி காலையில வாரத்துக்குள்ள எனக்கு தான் உயிர் போகுது, அப்படி சிக்காகுது. என்னையும் தடவி வச்சிருக்கேன், ஆனாலும் சிக்காகுது. அண்ட் கட்னா வித்தின் ஹாஃப் அன் அவர் கட்டாத மாதிரி தான், பேய் மாதிரி தான் வந்து நிற்பா.
பட் இது ஒரு காலையில பெரிய வேலை. நான் இந்த முடிய வாரி கட்டுறதுக்குள்ள மேடம் வந்து செம்ம ஆஃப் மூட் ஆயிடுவாங்க, ஏன்னா வலிக்குது நீ வந்து மெதுவா பண்ணல அப்படின்னு என் மேல குற்றம் சாட்டு டெய்லி காலையில. அவன் வந்து சந்தோஷமா படிக்க போவான், ஆனா என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் ஆஃப் மூட்ல தான் படிக்கவே வருவா. பழக்கம் ஆயிடுச்சுங்க. செம்ம பிஸி, கட 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 ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற அளவுக்கு நாங்கள் வேலை பார்ப்போம். அதே அளவுக்கு ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் லஞ்ச் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன டைம் குழந்தைங்க விளையாட போயிடுவாங்க. ஸோ இப்போ படிக்கிற டைம் அண்ட் ஐ எம் த தமிழ் வாத்தியார். பெங்களூர் டு சென்னை இப்போ தான் மாறியிருக்கோம். ஸோ குழந்தைங்களும் கன்னடாவிலேருந்து தமிழுக்கு இப்போ தான் மாறுறாங்க. ஸோ இப்போ தான் தமிழோட பேசிக்ஸ் ஆல்பபெட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். சின்ன சின்ன வார்த்தைகள் படிக்கிறது எழுதுறது இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டே பண்ணுறோம். தமிழில் ரெட் என்ன? Black, purple, white, vellai, very good, brown, yellow, manjal, green, pippachai, yes, blue, neelam, very good, and violet, you remember violet, purple, ooza, very good, singam, karadi, anil, very good. ஒரு சப்ஜெக்ட் பசங்க முடிச்சாச்சு, இமீடியட்லி இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அண்ட் செகண்ட் சப்ஜெக்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இடியாப்பம் அண்ட் சாம்பார் ஃபார் தி அடல்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க வந்து பனானா அண்ட் சாக்லேட் பேன்கேக் சாப்பிட்றாங்க. ஜிப்ஸியோட டெய்லி ரூட்டீன் தான் பெஸ்ட்டுங்க. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அடுத்தது சுசு பண்ண வேண்டியது, அப்புறம் விளையாட வேண்டியது, நெக்ஸ்ட்டு திருப்பி சாப்பிட்டு திருப்பி தூங்க வேண்டியது. அந்த டைம் கேப்பில் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையை கவனிப்பேன், வாஷிங் மிஷின் இல்லை டஸ்டிங் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் முடிக்கிறதுக்குள்ள அவங்க அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிடுவாங்க. மௌனிகாக்கு இடியாப்பம் பிடிக்காது, ஸோ அவங்களுக்கு அவங்க தோசை வாத்துட்ருக்காங்க. வாட் மௌனிகா, யூ டோன்ட் லைக் இடியாப்பம்? தேவையான விஷயங்கள் எல்லாமே மௌனிகா கட் பண்ணி வச்சிட்டாங்க. லஞ்ச் வந்து மௌனிகா டிபார்ட்மெண்ட், டின்னர் வந்து ஏன் டிபார்ட்மெண்ட்னு பிரிச்சு வச்சிருக்கோம். சோ செகண்ட் கிளாஸ் என்னோட பொண்ணு வந்து டபுள் மேத்ஸ்க்கு என்னோட ஹஸ்பண்ட போயிருக்கா, என்னோட பையன் இஷான் வந்து என்கிட்ட தமிழ் படிக்கிறான். டபுள் கிளாஸ் அவ படிக்கிறதுனால நாங்க வந்து 45 மினிட்ஸ் தமிழ், 45 மினிட்ஸ் ஹிந்தி அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜையும் முடிச்சிருவோம். இஷானுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து அவனோட அமேசிங் மெமரி பவர். ஸோ என்னோட பொண்ணோட என்னால் அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக தமிழ் சொல்லி கொடுக்க முடியாது. என் பையன் வந்து ரொம்ப கடகடன் லாங்குவேஜ் பிக்கப் பண்ணுவான். பெங்களூர்ல கன்னடாவும் ரொம்ப ஃபாஸ்டாக கற்றுக்கிட்டான். ஸோ நாங்கள் ஆல்பபெட்ஸ் முடிச்சாச்சு, இப்போ வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ் எழுத இப்போ தான் அவன் கற்றுக்கிறான். ஐ வாண்ட் ஹாஃப் கிலோ ஆனியன். எனக்கு பாதி கிலோ வெங்காயம் வேணும். Do we write வேணும் in Tamil? வேண்டும். Yes. எழுது பாப்போம். Okay. In the rice there are insects. அரிசியில் பூச்சிகள் இருக்கு. Okay. ஸோ ஃபஸ்ட்டு கலோக்கியல் தமிழ் சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூய தமிழ் அது சொல்லி கொடுக்க முடியும். இட்ஸ் அ வெரி லாங் டிஃபிகல்ட் ப்ராசஸ். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறையா பொறுமை வேணும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இருக்கிற பொறுமை சத்தியமாக எனக்கு கிடையாது. பட் எவ்ரிடே ஐ ட்ரை. இன்னைக்கு நம்ம கத்தாமல் சொல்லி கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் டெய்லி ட்ரை பண்ணுறேன். சில நாள் சக்சீட் ஆகிறேன், சில நாள் ஃபெயில் ஆகிறேன். இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் பட் பண்ணி தானே ஆகணும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து 9:30 ஆஃபீஸ் வேலை உட்காந்தே ஆகணும். ஸோ 9:30 அவரால் எந்த லெவல் வரைக்கும் முடிக்க முடியுமோ அவர் முடிப்பார். அதுக்கப்புறம் நான் லாங்குவேஜஸ் அப்பப்போ செய்வேன். இல்லை எனக்கு வேலை இருந்ததுன்னா இந்த ஒர்க் புக் இல்லை ஒரு அசைன்மெண்ட் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி குழந்தைங்களை கொடுத்து உட்கார வச்சிருவேன். அண்ட் இந்த பசங்க வந்து 11:30 ஸ்கூல் முடிச்சிருவாங்க. 11:30 இருக்கு பாருங்க, அந்த டைம் வந்து நான் என்னமோ மலை ஏறி இறங்கின இஃபெக்டில் செம்ம டயர்ட் ஆயிடுவேன் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து. பட் 11:30-12 அப்புறம் கிட்ஸ் வந்து அவங்க டைம், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, ஜிப்ஸியோட விளையாடுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக படிப்பே கிடையாது எங்கள் வீட்டில். எழுதுனியாடா?
ஸோ எப்படியோ ஒரு வழியாக பாடத்தை முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் மேத்ஸ், ஒரு சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி முடிச்சாச்சு ரெண்டு குழந்தைங்களுக்கும். மணி 11:45 ஆகுது அண்ட் ஜிப்ஸியை இப்போ நம்ம சுசு டைமுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஜிப்ஸி சுசு பண்ணுற மூடில் இல்லை, விளையாடுற மூடில் தான் இருக்கு. ஜிப்ஸி நாங்கள் சுசு பண்ணுற மூடில் இல்லையே. ஏய் சீக்கிரமாக பண்ணுடா, வேலை இருக்கிறதுக்கு. நோ சான்ஸ். ஓகே கம், நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். மேடம் சுசு பண்ணுற மூடில் இல்லை, அதனால் வீட்டுக்கு போய் வேலையை கவனிக்கிறேன். மணி 12 ஆகுது, ஸ்கூல் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு செம்ம ஜாலியில் ஒருத்தர் சோஃபாவை பெட்டான்னு நினச்சி இங்கே தூங்கிட்டு படிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து 12 மணிக்கு கார்னெட்டோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹ, திஸ் இஸ் த டைம் டு ஈட் ஐஸ்கிரீம். சாப்பிடு சாப்பிடு நீ ஐஸ்கிரீம். அண்ட் முக்கியமான நம்ம வீட்டோட விவிஐபி இங்கே கர்ட்டனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஜிப்ஸி, ஜிப்ஸி, நோ பைட்டிங் ஜிப்ஸி. நாங்கள் சோறு போடல போல இருக்கு. இந்த கர்ட்டன், டேபிள் கிளாத்து, என்னோட சோஃபா எல்லாத்தையும் கடிச்சிட்ருக்கு இந்த ஜிப்ஸி. ரொம்ப மோசம், ரொம்ப விஷமம். இங்கே பாருங்க கூத்த, என் பொண்ணோட கால் அது கடிக்கணுமா, சோஃபா மேலே ஏறுது. ஜிப்ஸி டவுன், ஜிப்ஸி டவுன். ஜிப்ஸியோட விளையாடிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 12:45 எங்கள் வீட்டில் குழந்தைங்களோட லஞ்ச் டைம். ஸோ டேபிள் லே பண்ணணும். அண்ட் குழந்தைங்களுக்கு பொதுவாக சாப்பாடு வச்ச பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டு உட்காருவோம். சம்டைம்ஸ் குடும்பமாக எல்லாருமே உட்காந்துட்டு சாப்பிடுவோம். பட் டிவி, ஃபோன், ஐபேட் இதெல்லாம் அலௌடு கிடையாது. அண்ட் சாப்பிட்ற டைமில் வந்து யூஸ்வலி கேம்ஸ் விளையாடுவோம், லைக் கண்ட்ரி நேம்ஸ். இப்போ ஒரு குழந்தை வந்து அமெரிக்கான்னு சொன்னால் ஏல முடியுது இல்லையா, ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கண்ட்ரி பேர் சொல்லி ஆகணும், இல்லைனா ஆனிமல் கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ விளையாடிட்டு பேசிட்டு அந்த மாதிரி தான் சாப்பாடு. பொதுவாக என்னோட பையன் கடைக்கான் சாப்பிடுமா, என் பொண்ணு கொஞ்சம் லேட் பண்ணும், ரொம்ப லேட் ஆகுதுன்னா ஊட்டி விட்டாங்கன்னா. ஸோ அவளுக்கும் ஊட்டி விட்டு நம்மளும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பொதுவாக அவங்க முடிச்ச பிறகு நாங்கள் சாப்பிடுவோம். எங்க வீட்டுல பாலக் கிச்சடி தான் லஞ்சு. நம்ம பருப்பு சாதம் மாதிரி அதுல கீரையும் சேர்த்து பண்ணிருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இது மேல கொஞ்சம் தடுக்கா மாதிரி போட்டு நாங்க அடல்ட்ஸ் காரத்தோட சாப்பிடுவோம். அண்ட் குழந்தைங்களுக்கு அவ்வளவா பாலக்ங்கிறது கீரை வந்து சுத்தமா பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு கிவ் தம் கீரை. கீரை வந்து ஃபுல் ஆஃப் வைட்டமின்ஸ். ஸோ தனியா ஒரு வெஜிடபிள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ லாக்டவுன் சமையல் கொஞ்சம் ஈஸி. இல்லைன்னா ரசம், அப்பளம், சாதம், ஒரு பொரியல் எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு கிச்சடி, ஒரு ஃப்ரையன்ஸோ, ஒரு அப்பளமோ பண்ணா போதும். வர வெட்னஸ்டே என்னோட ஈவினிங் ருட்டீன்ல சந்திப்போம்.